ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்டோ, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற தமிழ் எஃப்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃபுட்பால் 24 அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கக்கூடிய மாஸ்டர் லீக் வந்துட்டு எப்போ வரப்போகுது, மாஸ்டர் லீக்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலில் பார்த்துலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே, அப்போ தான் நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்டாக மாஸ்டர் லீக்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மாஸ்டர் லீக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிளப்போட ஓனர் லெவலில் இருந்து ப்ளே பண்ணுவீங்க, டேரக்டராக ஹையர் பண்ணிக்க முடியும், அசிஸ்டன்ட் பண்ணிக்க முடியும், மெடிக்கல் ஸ்டாஃப், பிளேயர்ஸ், ஸோ ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய லொட்டு லூஸ்க்கு உள்ள இருக்கும். ஸோ உண்மையிலே வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயமா இருக்க போது அப்படின்றது வந்துட்டு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ பெஸ்ஸோட பிசி பிஎஸ் வெர்ஷன் விளாண்டவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் லீக் இருந்துச்சு. ஸோ இ ஃபுட்பாலில் வந்துட்டு இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலுக்கும் சேர்த்து லான்ச் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட டார்கெட்டு. ஸோ பிசி பிளஸ் மொபைல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் தான் லான்ச் ஆக போகுது. ஸோ என்னென்ன அப்டேட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டோரி பேஸ்டாக போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய கட்சின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ கட்சின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொனால்டோ இருக்கிறாரு அப்படின்னா ஜுவென்டஸில் சைன் பண்ணும்போது அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஸோ ப்ரெஸ் மீட் பண்ணியிருப்பாரு, அதுக்கப்புறம் சைன் இன் பண்ணுற அந்த டாக்குமெண்ட் சைனிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவலாக காட்டுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஃப்ளோலேயே போவீங்க. ஒரு பிளேயரை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் உங்கள் டீமில் ஹையர் பண்ணுறதுலேருந்து அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி விளையாடுவாங்க, அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவார்டெலாம் கிடைக்கும். ஸோ அந்த அவார்டு வாங்குறப்போ அவங்களோட ப்ரெஸ் மீட் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரியான எல்லா கட்சின்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்குள்ளே கொடுத்துருவாங்க. உண்மையிலே வந்துட்டு ஒரு ஸ்டோரி, ஒரு கரியர் மோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விளையாடுவீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டர், அசிஸ்டன்ட், மெடிக்கல் ஸ்டாஃப், இன்டர்வியூவர், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க மக்களே. சரி ப்ரோ, அது எப்போ தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் வரும். ஸோ அது ரிலீஸ் ஆகிறது வந்துட்டு ஃபுல் வெர்ஷனாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் வெர்ஷனாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணி அதில் பக்ஸெல்லாம் வந்துட்டு வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ கோஆப் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஸோ அதை மாதிரி தான் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஓனர் லெவலில் இருந்துக்கும் போது உங்களால் ஒரு டீமை கிரியேட் பண்ண முடியும், மேனேஜர்ஸ் வந்து ஹையர் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லீக்ஸ் விளையாட முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெஞ்ச் லீக் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் லீக், இங்கிலீஷ் லீக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த லீக்ஸில் உங்களோட டீமை கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்போது ப்ரீ டீமாக இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இப்போ மேன்செஸ்டர் யுனைட்டெட்லாம் யூஸ் பண்ண முடியாதா கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டீமு கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி டேப்லே கொடுத்துருவாங்க. ஸோ நாலு நாளைக்கு என்னென்ன மேட்ச் இருக்குது, ஸோ இன்னும் எத்தனை நாளைக்கு அப்புறம் மேட்ச் டே வரும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்ப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டு, இந்த விஷயங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட்டில் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு முக்கியமாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக, ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சீசன் விளையாடுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கிலீஷ் லீக் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லேருந்து ஒரு டைம்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிடும். எண்டாவது சீசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அந்த சீசனில் நல்லா விளையாண்ட பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டீம் பிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் நிறையா காயின்ஸ் இருக்குது, நிறையா காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த பிளேயருக்கு பிட் பண்ணி உங்களோட டீமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க மக்களே. நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு லூக் ஷா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரில் போடுறப்போ, ஸோ அவர் வந்துட்டு அவரோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் எடுத்து வச்சு நீங்கள் புது பிளேயர்ஸை வாங்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயர் விளையாடுறாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் விளையாடக்கூடிய டீமுக்கு ஆப்போனன்ட் டீமில் ஏதோ ஒரு பிளேயர் நல்ல பிளேயர் விளையாடுறா அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து ஸ்கவுட்டில் போட்டு வைக்க முடியும். ஸ்கவுட் அப்படின்றது வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஸோ ஓகேங்களா, அவங்களோட மேனேஜர் உங்கள் டீமில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் கூட சர்ச் பிளேயர்ஸ், ஸோ பிளேயர்ஸை சர்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நேமாக இருக்கட்டும், டீமாக இருக்கட்டும், லீக்ஸ், நேஷனாலிட்டி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இருக்கு மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஒரு பிளேயரை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பிளேயரோட ப்ரொஃபைலையும் உங்களால் பார்த்துக்க முடியும், ஃபேவரட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, இது எப்போ தான் ப்ரோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27/8/23 15/9/23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரையல் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னது ப்ரோ ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கேள்வி கேட்கறது எனக்கு தோணுது. எஸ் ப்ரோ, ஸோ மாஸ்டர் லீக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தனி டிஎல்சி பேக்காக தான் மக்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 499 ரூபா இல்லை 599 ரூபா பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கேம் 3.5 GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மினிமம் ஒரு 1.5 GB 2 GBக்காச்சும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லீக் மட்டுமே தனியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்லைன் சப்போர்ட் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் விளையாடலாம்னா கூட நெட் இல்லாத நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆஃப்லைன்லேயும் ப்ளே பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு லீக்ஸ் மேட்ச்லாம் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயும் ப்ளே பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான அப்டேட்டு, காசு கொடுத்து வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தான ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும் அப்படின்றத என்னோட நம்பிக்கை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மாஸ்டர் லீக் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கேம் சைஸ் இம்ப்ரூவ் ஆனாலும் பரவாயில்ல ப்ரோ, காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த அப்டேட்டை கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ
இன்னொரு ஆசாமான அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே மக்களே, பாய்.